வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிட்டா. அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோனால் தயாரிக்கப்பட்ட அறிக்கை ஒன்று சில மாதங்களுக்கு முன் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அது தொடர்பான ஆய்வுகள் விமர்சனங்கள் எல்லாம் நடந்தன. அப்படி அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டு இருந்தது என்றால், தற்போது சீனாவின் கடற்படை எப்போதும் இல்லாத அளவில் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. உலகின் மிகப்பெரிய கடற்படை என்ற பெயரை அமெரிக்க கடற்படையிடமிருந்து சீன கடற்படை எடுத்துக்கொள்ளப் போகிறது என்பதுதான் அந்த அறிக்கையின் பிரதான தகவல். அறிக்கை கூறியது உண்மைதான். அந்த பாதையில் தான் சீன கடற்படை போய்கொண்டு இருக்கின்றது. எண்ணிக்கை அளவில் அல்லது செயல்திறன் அளவில் சீன கடற்படை தான் முதலிடத்தில் இருக்க போகின்றது. ஆனால் அதனால் என்ன பலன்? சீனா என்ற நாட்டுக்கு அதனால் பலன் உள்ளதா என்று பார்த்தால் அதற்கு வேறு விதமான பதில் ஒன்று கிடைக்கும். சீனா தேவையில்லாமல் அகலக்கால் வைக்கிறது என்பது புரியும். உலகின் மிகப்பெரிய கடற்படை சீனாவின் பொருளாதாரத்தை பின்னோக்கி இழுக்கும் என்பதையும் எதிர்பார்க்கலாம். சில தரவுகளை பாருங்கள். கடந்த ஆண்டு சீன கடற்படைக்கு ஒரு நினைவு சின்ன ஆண்டு. மொத்தம் 23 நவீன கடல் மேற்பரப்பு போர்க்கப்பல்கள் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் பாவனைக்கு விடப்பட்டன. இந்த ஆண்டு சீனாவுக்கு அமெரிக்காவுடனான வர்த்தக போர், கோவிட்-19 தாக்கம் காரணமாக ஏற்பட்ட பொருளாதார சரிவு ஆகிய பின்னடைவுகள் இருந்த போதிலும் கப்பல் கட்டும் தொழிலில் தொய்வு ஏற்படவில்லை. இப்போது வரை 20-க்கும் மேற்பட்ட கப்பல்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டோ அல்லது கட்டி முடிக்கப்பட்டோ தயாராகவோ உள்ளன. இந்த ஆண்டு முடியும் போது கடந்த ஆண்டின் எண்ணிக்கையை சீனா கடந்துவிடும் என்று கூறப்படுகின்றது. புதிய போர்க்கப்பல்களை உருவாக்குவது 2049 ஆண்டு வரை சீனாவின் ஒரே முன்னுரிமை என்று சீன அரசு சில மாதங்களுக்கு முன் அறிவித்தது. ஆனால் சீன கடற்படை அதிகபட்சம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக வளர முடியும்? அப்படி வளர்வதற்கான தேவை அவர்களுக்கு உள்ளதா? சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் ஆட்சி தொடங்கியதில் இருந்து சீனாவின் பொருளாதார திட்டங்களுக்காக உலகம் முழுவதும் கண்களை மூடிக்கொண்டு முதலீடு செய்தார்கள். இன்றைய பொருளாதார மந்த நிலையில் முதலீடு செய்த பணத்தை திருப்பி எடுக்கவே 15 முதல் 25 ஆண்டுகள் வரை தேவை என்று கணிப்பிடப்பட்டுள்ளது. பலரது கவனத்துக்கு வராத விஷயங்களில் ஒன்று, சீனாவின் தேசிய கடன் முன்னெப்போதும் இல்லாத அளவில் வேகமாக அதிகரித்து கொண்டு போகின்றது. சீனாவின் கிராம பகுதிகளில் உணவு பற்றாக்குறை ஏற்பட தொடங்கியிருப்பது சீன அரசால் ஜாக்கிரதையாக மறைக்கப்படுகின்றது. கிராம பகுதிகளிலிருந்து சென்று பெரிய நகரங்களில் பணிபுரிந்த மில்லியன் கணக்கான தொழிலாளர்கள் வேலையின்மை காரணமாக கிராம பகுதிகளுக்கு திரும்பி சென்றுள்ளார்கள். சீன கப்பல் கட்டும் தொழில் ஓஹோ என்று நடப்பது போல தெரிகின்றது. ஆனால் கட்டப்படும் கப்பல்களில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது போர்க்கப்பல் கட்டும் தொழிலில்தான். சீனாவில் கட்டப்பட்ட வர்த்தக கப்பல்களின் எண்ணிக்கை கடந்த 3 ஆண்டுகளில் 45% வீழ்ச்சி அடைந்துள்ளது. வர்த்தக கப்பல்கள் தான் லாபம் ஈட்டி கொடுத்து பொருளாதாரத்தை உயர்த்த கூடியவை. 2018 சீன கடற்படை கப்பல்களை கட்டுவதற்கு 28.84 மில்லியன் மனித மணி நேரங்கள் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக கணிப்பிடப்பட்டுள்ளது. சீனாவின் கடற்படைக்கான நம்ப முடியாத வளர்ச்சி மற்றும் வள ஒதுக்கீட்டை விளக்கும் வகையில் இந்த எண்ணிக்கை 2010 11.38 மில்லியன் மனித மணி நேரங்களில் இருந்து உயர்ந்துள்ளது. அதாவது கடற்படைக்கு கப்பல் கட்டுவதற்கு மட்டும் மனித மணி நேரங்களில் 153% அதிகரிப்பு. அவ்வளவு கப்பல்களையும் இயக்குவது, அவற்றை பராமரிப்பது என மீதி அனைத்து மனித மணி நேரத்தையும் கணக்கிட்டால் தலை சுற்றும். கடற்படைக்காக கட்டப்பட்ட கப்பல்களை வேறு எதற்கும் பயன்படுத்தவும் முடியாது. கட்ட தொடங்கிய கப்பல்களை பாதியில் நிறுத்தவும் முடியாது என்ற வகையில் சீன பொருளாதாரம் இந்த கப்பல்களிடம் வசமாக சிக்கியுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் பின்னோக்கி இழுத்தால் உலகின் மிகப்பெரிய கடற்படை கடலில் கவிழ்ந்துவிடும்.